வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை வரம் கிடைக்க சித்தர்கள் சொன்ன அழகான ரெண்டு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சித்தர்களோட வாக்கு பொய்க்காது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அவங்க சொன்ன விஷயத்த குழந்தை இல்லாத தம்பதிகள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போலாம் குழந்தை இல்லாதவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுதுன்னே சொல்லலாங்க. காரணம், நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் தோஷம், இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிகிட்டே போகலாங்க. ஸோ எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஒன்று வந்து மகத்துவம், இன்னொன்று வந்து மருத்துவம். மகத்துவம் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சாலே போதும். ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு 108 முறை ரெண்டு பேரும் சேர்ந்து அரச மரத்தை வந்து நீங்கள் சுற்றி கும்பிடணுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லை இதெல்லாம் வந்து செகண்டு, இது நீங்கள் 108 முறை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு கடமைக்காண்டி நீங்கள் செஞ்சீங்கனாலும் கூட போதும். நீங்கள் இந்த 108 தடவை நீங்கள் குழந்தை வேணும் வேணும்னு நினச்சி சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் உங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருங்க. ஸோ வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். சப்போஸ் ஹஸ்பண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை மனசுலேயே உங்கள் ஹஸ்பண்டே நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அவங்களோட ஃபோட்டோ இல்லைனா அவங்களோட நேமை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் இந்த மாதிரி சுற்றி கும்பிட்டாலும் சரி, இல்லை ஒய்ஃப் இதை பிலீவ் பண்ணலைனா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி 108 தடவை வந்து நீங்கள் சுற்றி கும்பிடுங்க. ஏன் அப்படின்னா, அரச மரத்தை சுற்றுனவங்க தோற்றதா சரித்திரமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அரச மரத்துக்கு வந்து கிராஸ்மிக் பவர் வந்து அதிகமாக இருக்குது. இதுவே வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா, அரச மரத்துக்கு கிராஸ்மிக் பவர் அதிகமாக இருக்கிறதால நம்ம 108 தடவை அதை சுற்றி கும்பிடும்போது நம்மளோட சக்ராஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆயிருங்க. ஃபுல்லுமே வந்து நல்லா ஆக்டிவாக, அண்ட் மூளையுமே வந்து நல்லா ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன வேண்டினாலும் நிச்சயமாக வந்து அது பலிக்கும்னு தாங்க சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அரச மரம் பிள்ளையை கொடுக்கும் மரம் அப்படின்னு நம்மளோட முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம அரச மரத்திலே வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் தொட்டிலெல்லாம் கட்டி போடுறாங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து அரச மரத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஒரே ஒரு டைம் சனிக்கிழமை, அது காலையிலையும் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஈவினிங்னாலும் சரி, மதிய டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது, காலையில் இல்லைன்னா ஈவினிங். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 108 தடவை நீங்கள் சுற்றி கும்பிடும்போது அரச மரத்தை டச் பண்ணவே கூடாதுங்க. டச் பண்ணாமல் வந்து நீங்கள் சுற்றி கும்பிடணும். அப்படி சுற்றி கும்பிட்டா தான் வந்து அதுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு டைம் கூட டச் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கை கூப்பி நீங்கள் சுற்றி கும்பிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட மருத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மருத்துவம் அப்படிங்கிறது சதக்குப்பை, மரமஞ்சள், கருஞ்சீரகம். இந்த சதக்குப்பை 100 கிராம், மரமஞ்சள் 100 கிராம், கருஞ்சீரகம் 25 கிராம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இந்த மூணையுமே வந்து நல்லா பவுடர் பண்ணி 48 டேஸ் மார்னிங் வெறும் வயிற்றில் வந்து ஹாஃப் ஸ்பூன், டீஸ்பூனுக்கு வந்து ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வந்து தண்ணியில் ஹாஃப் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு ஓரளவு ஆறினதுக்கு அப்புறமா குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது வெறும் வயிற்றில் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சிகள், நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து கர்ப்பப்பை வீக்னஸாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தை இல்லாததுக்கு எந்த ஒரு காரணம், கர்ப்பப்பையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை வந்து இந்த மருந்து வந்து சரி பண்ணிடும். ஸோ ஒரே டைமில் நீங்கள் இந்த மகத்துவம் ஃபஸ்ட்டு அந்த 108 தடவை அரச மருத்துவையும் சுற்றி கும்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மருத்துவம் இதையும் வந்து 48 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர்